எனக்கு ஒண்ணுமே பண்ண தெரியாது, சமைக்க தெரியாது, ஒழுங்கா சாப்பிட தெரியாது. சாப்பிட தெரியாதுன்னா என்ன சாப்பிடணும்லாம் தெரியாது. அம்மா என்ன கொடுக்குறாங்களோ இதெல்லாம் இந்த சத்து இது இப்படிதான் அப்படின்னு அவங்க எடுத்துட்டு வந்து தருவாங்க, நான் சாப்பிடுவேன். எங்க ஊருக்கே நான் இப்ப எப்பயாவது போனேன் அப்படின்னா வாசல் பெருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் என்ன நிறைய பேர் பார்ப்பாங்க, என்ன இந்த பிள்ளை வேலை செய்யுது அப்படின்னு பார்ப்பாங்க. இப்ப இங்க வந்தோடனே என்ன முதல்ல ரெண்டாவது நாளே எங்க மாமியார் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, எங்க பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது போல இருக்கு அப்படின்னு. எல்லாமே எங்க பெரியம்மா வேற வந்து உண்மையை உளர்றேன்னு என் மேல இருந்த மதிப்பு மரியாதை எல்லாம் கெடுத்து விட்டாங்க. ஆமா, என் பொண்ணுக்கு சமைக்க தெரியாது, நீங்க சாப்பாடு ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவோம், அந்த மாதிரியான பிள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமியார்ட்ட வந்து சொல்லிட்டாங்க பிள்ளை. தண்ணி எல்லாம் தூக்க தெரியாது, அதுக்கு துணி துவைச்சுக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க பிள்ளை. தமிழர்களுக்கான ஒரு அரசு அமைஞ்சிடவே கூடாதுன்றதுல ரொம்ப திட்டவட்டமா இருக்கு. அப்படி இவங்க திட்டவட்டமா இல்ல அப்படின்னா ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்க மாட்டாங்க, அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு நல்ல தமிழனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருப்பாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், கரிகால் பெருவளத்தான்லாம் இன்னைக்கு இருந்தா என்ன வேலையை செய்வாங்களோ அதே வேலையை தான் அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தலைவர் பிரபாகரனும் அவருடைய வழிவந்த பிள்ளைகள் நாம செஞ்சுட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே அது மக்களுக்கு அந்த புரிதல் வருதா வரலையான்றது நமக்கு தெரியல. அப்பாவுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லா பெண்களும் இன்னொரு தந்தை அப்படின்னு கணவனை வந்து சொல்லுவாங்க. திருமணத்துக்கு பிறகு உங்களுடைய கணவரா, இப்போ பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு உங்களுடைய கணவர் ரெண்டு இந்த இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அவர் என்னவா பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க? அப்பாவுக்கு பிறகு அதாவது நான் நிறைய ஆண்களோட அதிகமாக நான் பழகலை, ரொம்ப வந்து நிறைய எனக்கு அண்ணன் இல்லை, கூட பிறந்த அண்ணன் இல்லை. ஆனால் எதிர் வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் என் மேலே ரொம்ப அன்பு செலுத்துவாங்க. இந்த மாதிரி எனக்கு ரொம்ப நாள் கழித்து எனக்கு ஒரு தம்பி பிறந்தான். ஸோ உடனே பயணிக்கிற உடனே அவங்க கூடவே இருந்து பயணிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கல, அப்பா மட்டும்தான். அப்பாவுக்கு பிறகு எங்கள் வீட்டுக்காரோட தான் நான் இன்னொரு ஆண் அப்படின்னா இவங்களோட தான், அப்பா தம்பிக்கு பிறகு இவங்களோட தான் பயணித்தேன். அவன் தம்பி ரொம்ப சின்ன பிள்ளைக்கும். இங்கே நான் வந்து திருமணம் பண்ணிட்டு வந்த பிறகு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பெரட்டி போட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை. அப்பா வீட்டில் இருந்ததுக்கும் இங்கே இருந்தது எனக்கு ஒன்றுமே பண்ண தெரியாது, நான் சமைக்க தெரியாது, ஒழுங்காக சாப்பிட தெரியாது. சாப்பிட தெரியாதுன்னா என்ன சாப்பிடணும்லாம் தெரியாது. அம்மா என்ன கொடுக்குறாங்களோ இதெல்லாம் இந்த சத்து இது இப்படி தான் அப்படின்னு அவங்க எடுத்துகிட்டு வந்து தருவாங்க, நான் சாப்பிடுவேன். எனக்கு நானாக சாப்பாடு போட்டு சாப்பிட்டதில்ல, சாப்பிட்டது அந்த தட்டை கழுவுனதில்லை, என்னோடய உடையை நான் துவைச்சிக்கிட்டதே இல்லை. இதெல்லாமே வீட்டில் வந்து இன்னும் சொல்ல போனா நான் தூங்கி எந்திரிச்ச உடனே எங்க அம்மா பேஸ்ட் பிரஷ் எடுத்து வந்து கையில கொடுப்பாங்க, வச்சு தருவாங்க, எந்திரிச்சு போய் பல் விளக்குமா அப்படின்னு. அந்த மாதிரி நான் வளர்ந்துட்டேன், எனக்கு பெருசா எந்த வேலையுமே காமிச்சது இல்ல. எங்க ஊருக்கே நான் இப்ப எப்பயாவது போனேன் அப்படின்னா வாசல் பெருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் என்ன நிறைய பேர் பார்ப்பாங்க, என்ன இந்த பிள்ளை வேலை செய்யுது அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த உங்க ஊர்ல ஆமா அதிசயமா இப்பதான் வந்து பார்ப்பாங்க. ரொம்ப என்ன வந்து கேப்பாங்கன்னா, தேவியா வாசல்லாம் பெருக்க தெரியுமா, அந்த மாதிரிலாம் கூட கேட்பாங்க. எனக்கு எங்க அம்மா எனக்கு ஒரு வேலையுமே செய்ய விடல. இன்னும் சொல்ல போனா நான் எங்க வீட்டு கிச்சன் பக்கம் அதிகமா போனதில்லை. எங்க அம்மா எங்கேயாவது ஊருக்கு போயிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய சுவாரஸ்யம் என்னன்னா, ஒரு தடவை அதுதான் முதல் முறையா சமைக்கிறேன் வீட்டுல, அம்மா ஊருக்கு போயிட்டாங்க, நானும் அப்பாவும் மட்டும்தான் இருக்கும், ஏதாவது சமைக்கணும், இந்த குழம்புலாம் வைக்கணுன்றத பக்கத்து வீட்டில் போய் எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு கேட்டுட்டு வந்துட்டேன். எங்கள் அப்பா வெங்காயம் மட்டும் உரிச்சு தந்தாங்க, எங்கள் அப்பாவுக்கு சுத்தம் வெந்நீர் கூட வைக்க தெரியாது, உரிச்சு தந்துட்டாங்க. குழம்பு வைக்கிறோம், இந்த தண்ணியில் மிளகா தூள் தக்காளி இதெல்லாம் போட்டேன்னா புளி போடல, எப்படி இருக்கும், ஏதோ ஏதோ ஒன்று போடலை, போடாமல் குழம்பு வச்சாச்சு. வச்சுட்டு அந்த குழம்பை நானும் அப்பாவும் சாப்பிட்றோம். எங்கள் அப்பா சொல்கிறாங்க, என் வாழ்நாளில் இப்படி ஒரு குழம்பு நான் சாப்பிட்டது இல்லைம்மாட்டேன், அவ்வளவு நல்லா இருக்குமா, நீ ஒண்ணும் கவலைப்படா, சூப்பரா சமைக்கிறமா நீ, உங்க அம்மாக்கே இப்படி ஒரு குழம்பு வைக்க தெரியாதுன்றாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இங்க வந்த பிறகு முழுவதுமா என்ன அப்படின்னா, இப்ப எல்லா வேலையும் உன் வேலையும் நீ தான் செஞ்சுக்கணும், இது இல்லாம வீட்டு வேலையை செய்யணும், அவங்கள பாத்துக்கணும், இது ஒரு பெரிய குடும்பத்துக்கு வந்தேன் நான். இப்ப இங்க வந்தோடனே என்ன முதல்ல ரெண்டாவது நாளே எங்க மாமியார் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, எங்க பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது போல இருக்கு அப்படின்னு. இது இல்லாம எங்க பெரியம்மா வேற வந்து உண்மையை உளர்றேன்னு என் மேல இருந்த மதிப்பு மரியாதை எல்லாம் கெடுத்து விட்டாங்க.
ஒண்ணுமே தெரியாது. ஆமா, என் பொண்ணுக்கு சமைக்க தெரியாது, நீங்க சாப்பாடு ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவோம், அந்த மாதிரியான பிள்ளை அது அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமியார்ட்ட வந்து சொல்லிட்டாங்க பிள்ளை. தண்ணி எல்லாம் தூக்க தெரியாது, அதுக்கு துணி துவைச்சுக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க பிள்ளை. இவங்க முடிவு பண்ணிட்டு மறுநாள் ரெண்டு நாள்ல நான் இங்க வந்த பிறகு அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, நீ வந்து சமையல் கட்டு பக்கம் போவே வேண்டாம், உன்னோட வேலையை மட்டும் நீ பாத்துக்க. என்ன எந்த வேலையும் செய்ய விட்டதில்ல, சமைக்க சொல்ல மாட்டாங்க. அவங்களுமே எங்க இவங்க அம்மாவுமே என்ன சமைக்க சொன்னதில்ல. உங்க தங்கச்சிங்க இருந்தாங்க, தங்கச்சிங்க தான் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த பிள்ளை பண்ணும்போது நான் போய் பக்கத்துல நின்று பாத்துட்டு இருக்கேன். நான் ரொம்ப சுவையா சமைப்பாங்க இவங்க தங்கச்சி ஒருத்தவங்க. அது யாராவது ஒரு ஒரு யூடியூப்லயோ இல்ல எதுலயோ பார்த்தா கூட அதை பார்த்துட்டு உடனே பண்ணோம். அதோட கைமனம் அவ்வளவு நல்லா இருக்கும். அது அப்படியே நான் வேடி பார்த்து இருப்பேன். எங்க அம்மா பண்ணதையும் பார்ப்பேன், அவங்க என்ன பண்றாங்க, எப்படி ரசம் வைக்கிறாங்க, எப்படி குழம்பு வைக்கிறாங்க, அதான் பார்ப்பேன். ஆனா நான் முயற்சி பண்ணதே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு கட்டம் நாங்க தனியா வாழக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. எப்படினாலும் நம்ம தான் சமைச்சோம், ஏதோ முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு முதல் முறையா ஒரு மீன் குழம்பு வச்சு அது சூப்பரா வந்துருச்சு. அதுக்கு சாப்பிட்டாங்க அவருதான், அவங்கதான் சாப்பிட்டுட்டு நல்லா பண்ணிருக்கப்பா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நானாவே அந்த ஒரு பதம் தெரியும் நம்ம வீட்டுல, அந்த எனக்குன்னு வைக்க தெரிஞ்ச குழம்பு இந்த வெங்காய குழம்பு, புளி குழம்பு வைப்பேன். அதுல அப்படியே எப்படி எல்லாம் மீன் குழம்புக்கு மாத்தலாம், இல்ல இறால் குழம்புக்கு மாத்தலாம். ஒரு சில நேரம் போன் பண்ணி எங்க அம்மா கேட்பேன், இது எப்படிமா பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம்தான் சமைக்க ஆரம்பிச்சேன். இந்த சூழல்ல வந்து நாங்க தனியா வந்த பிறகு ரொம்ப வறுமனை, நிறைய கடன் பிரச்சனை, ரொம்ப வறுமை, இது இதெல்லாம் ஆட்படாமே அதிகமா இருந்தது. ஏன்னா நம்ம ரெஸ்பான்சிபிள் இல்ல அங்க, அம்மா அப்பா எதுனாலும் பாத்துக்கோங்க தெரியல எதுவுமே. இங்க வந்த பிறகு மொத்தம் முழுவதுமா நாமளே ரெஸ்பான்சிபிள்னு வரும்போது அவர் ஒரு ஆளோட உழைப்பு அதை மட்டும் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு ஒண்ணுதான். சரி ரெண்டு பேரும் சேர்ந்தா சீக்கிரம் இதை அந்த கடன் எல்லாம் கொடுத்து சரி பண்ணலாம் அப்படின்னு நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். அப்ப வேலைக்கு போக தொடங்குறதுக்கான முதல் காரணமே அவர் தான். நான் வந்து ரொம்ப யோசிச்சேன், நம்ம வேலைக்கும் போயிட்டு வீட்டையும் கவனிச்சுட்டு சரியா வருமா, வெளியில போறது அப்படிங்கறது சரிப்பட்டு வருமா அப்படின்றதெல்லாம் ரொம்ப யோசிச்சேன். அது வந்து அவரு, நான் கூட நினைச்சேன் அவர் வந்து இது ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க மாட்டாங்க, வேலைக்கு போறேன்னு சொன்னா விட மாட்டாங்க, நீ போமா போ வேண்டாம் அப்படி சொல்லுவாங்கன்னு நான் நினைச்சேன். அவங்க அப்படிலாம் சொல்ல, இந்த மாதிரி ஒரு வேலைக்காக கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னோன்னே போப்பா தாராளமா போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி வேலை நிமித்தமா வெளியெல்லாம் போறதா இருந்தா, இப்ப கடலூர் வரைக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் திருவாரூர் வரைக்கும் போறதா இருந்தா, அது மாதிரி சென்னை போறதா இருந்தாலும் நான் ரொம்ப பயப்படுவேன். தனியா வெளியில போறதுக்கு யோசிப்பேன் ரொம்ப. ஏன்னா அந்த சூழல் நமக்கு சாதா சரியா இருக்குமா தெரியல, புது இடத்துக்கு போறோம் அப்படின்ற மாதிரிலாம் நான் அதிகப்படியா அந்த மாதிரி போனதில்லை, அதனால ரொம்ப யோசிப்பேன். அதுக்கு எல்லாமே அவரு ஸ்போர்ட்டிவா இருப்பாங்க, போயிட்டு வாப்பா இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு அந்த வேலைக்கு போன அந்த தளம் தான் அரசியலுக்கும் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பா அமைஞ்சது. உண்மையில் சொல்ல போனால் நான் விருப்பப்பட்டு நான் விரும்பி சரி இந்த அரசியல் சூழல் நமக்கு சரிப்பட்டு வரும் அப்படின்னு 100 விழுக்காடு சம்மதத்தோட நான் வரவே இல்லைண்ணே இந்த இடத்துக்கு தளத்துக்கு. அந்த மாதிரி வரவே நான் வரல. ஆனா அந்த வழக்கு தொடர்பா வேலை தொடர்பா போனதுல 100 விழுக்காடு முழு திருப்தியோட நம்ம இதை பண்ண போறோம்னு தெரிஞ்சு அந்த வேலையெல்லாம் நான் செஞ்சேன். ஆனா அரசியலுக்கு வர நினைச்சது, அதுலயும் குறிப்பா வடசென்னையில போட்டியிடுறதுக்கு தயாரானது, அதுலாம் என்னோட விருப்பமே கிடையாது. அதுல அண்ணன் கேட்ட உடனே நான் வந்து இவங்கள்ட்ட சொன்ன இந்த மாதிரி அண்ணன் கேட்குறாங்க எனக்கு சரி வராதுங்க அப்படின்னு நான் வீட்டில் உட்காந்து பேசினது முழுக்க நான் நெகட்டிவாக தான் பேசுனேன். இது சரியே வராதுங்க, நான் வந்து இந்த விமர்சனங்கள் அவதூறுகள் இதெல்லாம் ஒரு அப்பாற்பட்ட ஆள் நான், எனக்கு நான் வந்து ஒரு சாதாரண வாழ்வியை தான் வாழ விரும்புகிறேன், ஆனால் போராட விரும்புகிறேன், என்னோட வளங்கள் உரிமை மீட்புக்காக போராட விரும்புகிறேன், அதுக்காக எந்த எல்லைக்கும் போக நான் தயாராக இருக்கேன், ஆனால் எனக்கு இந்த மாதிரியான பொது வெளி வேண்டாம், நான் இப்ப எப்படி மறைமுகமா மக்களை திரட்டி போராடணும் அந்த மாதிரி இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்றதுதான் நான் அவர்கிட்ட வச்சது. முற்று முழுவதுமா என்ன அரசியல இறக்கி விட்டதுக்கான காரணம் அவர் தான். ஆமா, நான் இருக்கேன் உனக்கு, நான் அப்படி ரொம்ப பயந்தேன், நமக்கு ஏதாவது பிரச்சனைனா யார் சமாளிப்பா, நாளைக்கு ஏதாவது ஒரு விமர்சனம் வருது அப்படின்னா அது யார் கையாளுவா. இப்ப நாம இருக்கிறது ஒரு கிராமம், அங்க நம்ம பொதுவெளிக்கு போறதுனால இங்க என்ன மாதிரி சொல்லாடல்கள் எல்லாம் வரும், இந்த பயமே என்ன கொஞ்ச நாள் அப்படியே ஒரு மாதிரி பதைப்பதைக்குள்ள வச்சிருந்தது. ஆனா அவர் தான் அதுக்கு வந்து உந்து சக்தியா இருந்து, இல்ல இப்படி நீ சொல்ற அப்படின்னா அடுத்தது யார் வெளியில வருவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி என்னை முழுசா இறக்குனதுக்கான காரணம் அவர் தான். அதுல வந்து பெரிய பேக்கப் அவரு. இன்னொன்னு எனக்கு ஏதாவது சில சங்கடங்கள்லாம் அந்த நேரத்துல வந்தது அப்படின்னா அது எல்லாத்தையுமே அவரே பொறுப்படுத்திக்கிட்டார். ஒரு சின்ன பிரச்சனை வந்தது, ஒரு நான் ஏதோ பேசினேன் அப்படிங்கிறதுனால ஒரு விமர்சனம் வந்தது, அதுக்கான பொறுப்பையும் அதுக்கான தண்டனைன்னு சொல்லணும், பொறுப்புன்னு கூட சொல்ல முடியாது, அதுக்கான தண்டனையே அவர் தான் ஏத்துக்கிட்டாரு, வீட்டுக்காரே ஏத்துக்கிட்டாரு. ஆமா,
எடுத்துக்கிட்டு அந்த மாதிரியான நெருக்கடிகள் நான் கொடுத்துருணும் அப்படின்றது தான் நான் பயந்தேன். இப்போ நான் வந்து வேணும்னு போய் செய்யறது இல்லை. அவருக்கு எது நம்ம இந்த மாதிரி நெருக்கடி கொடுத்துருக்கோம். பொதுவெளிக்கு வந்துட்ட பிறகு அந்த மாதிரி சில பிரச்சனைகளை நம்ம யாருக்கும் கொடுத்துருக்கோம். குறிப்பாக குடும்பத்துக்கு, குழந்தைங்களுக்கு, கணவருக்கு, அப்பா அம்மாவுக்கு அந்த மாதிரி நெருக்கடிகளை கொடுத்துடக்கூடாது எந்த வகையிலையும் அப்படின்றதுனால தான் பொதுவெளிக்கு வர வேண்டாம்னு நினச்சேன். அது என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ வாங்க அப்படின்னு சொன்னது அவர் தான். நிறைய நேரம் இப்பவும் திட்டுவேன், இழுத்து என்னை மாட்டி விட்டுட்டு இப்போ எனக்கு என்னன்னு இருக்கீங்க. இப்போ சில நேரம் பிரச்சனை வந்தால் ஒரு நாள் தாக்கு பிடிக்க முடியலன்னா திரும்பி வந்துருங்கலாம் சொல்லுவாங்க. அப்போ பிடிச்சி பிடிச்சி நான் சத்தம் போட்டுவிடுவேன், நீங்களா என்ன தேவையில்லாமல் இறக்கி விட்டுட்டு. இப்போ இதுக்கு மேலே நான் முக்கால்வாசி தூரம் போன பிறகு எப்படி திரும்பி வர்றது அப்படின்லாம் கேட்டிருக்கேன். அதுக்கு முழுவதுமாக பார்த்துக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இங்கே வந்து நான் என்னைய நான் நிறைய மாறியிருக்கேன். நான் அதான் இப்போ அங்கே நம்ம அப்பா அப்பா வீட்டில் வளர்ந்ததுக்கும் திருமண வாழ்க்கைக்கு பிறகும் பிறகு வந்து எனக்கு ஒரு பெரிய அந்த நேரத்தில் ஒரு குடும்ப பாரத்தை தாங்கி சுமக்கணுன்ற சூழல் வந்த பிறகு நிறைய ஒரு நெருக்கடிகள் அடிபடுவோம், மனசுக்குள்ளே வழிபடுவோம், அதெல்லாம் நிறைய மாற்றங்களை எனக்குள்ள கொண்டு வந்து நான் மனிதர்கள் இப்படிலாம் இருப்பாங்க, இப்படிலாம் இருக்க மாட்டாங்கன்னு ஒரு வரையறை வச்சுருந்தேன். அந்த வரையறை பொய்யானது அப்படின்றது அப்போ தான் தெரிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு யாரும் அவ்வளவு சீக்கிரம் ஏமாத்துவாங்க, புறம் பேசுவாங்க. ஒருத்தர் நான் நல்லா இருக்கணும்னா ஒருத்தர் எந்த அளவுக்கும் பாதிப்பா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லைண்ண. சிலரோட நடவடிக்கைலாம் எனக்கு நான் ஆச்சரியமாலாம் பார்த்துருக்கேன். என்ன இப்படி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு, இப்படி மனிதர்கள் இருப்பாங்களா? நான் அந்த மாதிரி மனிதர்களை சந்திச்சதே இல்லை. இவ்வளவு துரோகம், இவ்வளவு அவதூறு, இவ்வளவு மோசமான நடவடிக்கை. தான் ஒரு இடத்துக்கு உயர்ந்து போகணுங்கிறதுக்காக மற்றவங்களுக்கு எந்த இடத்துல வேணாலும் போட்டு மிதிக்க தயாராகிக்கிற ஒரு பண்பு, அதெல்லாம் வந்து ஒரு பொதுநிலைக்கு வந்தா தானே பார்க்க முடியும். அந்த மாதிரி பாக்குறேன், நான் நிறைய பாக்குறேன். அந்த மாதிரி நிறைய பொய், பித்தலாட்டம், இந்த மாதிரி ஒருத்தரை பத்தி அவதூறா சொல்றது. எங்க அப்பா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாரு, ஒருத்தனை கொலை பண்றதை விட பெரிய பாவம் அவன் மேல இல்லாத பழிய சுமத்துறதும் பாரு. ஆனா இன்னைக்கு வெளிப்படையா அந்த உலகம் ரொம்ப சர்வசாதாரணமா சொல்றது. இதெல்லாம் வந்து தெரிஞ்சு கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த பொதுவெளியை எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம். இவரும் நிறைய சொல்லுவாரு, நான் வந்து என்னன்னா ஒரு கூட்டத்துக்கு போறேன் அப்படின்னா நீங்க இப்ப என்ன பார்த்து பேசுறீங்கன்னா உங்கள்ட்ட இருக்கிற பாசிட்டிவ், நீங்க என்ன எப்படி பேசுறீங்க அப்படின்றத மட்டும்தான் நான் கவனிப்பேன். ஆனா அவரு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கவனிப்பேன். அது அவர்கிட்ட பெரிய பவர்ஸ். நான் அதை சிந்திச்சிருக்க கூட மாட்டேன், இப்படி ஒரு சூழலா அப்படின்றத சிந்திச்சிருக்க கூட மாட்டேன். அவர் வந்து சொல்லுவாரு, என்கிட்ட வந்து ஒருத்தர் அக்கறையா ஒரு விஷயத்த சொல்றாருன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் போனப்புறதான் அவர் சொல்றாரு, அவர் உன்னை வந்து என்ன பேசிட்டு போனார் தெரியுமா அப்படின்னு, என்ன பேசிட்டு போனார் அப்படின்னு, அவர் உன்னை மிரட்டிட்டு போறாரு அப்படின்ற. நான் என்ன நினைச்சிட்டே சொல்றதாக ஒரு மிரட்டல் அரசியல் களத்துக்குள்ளாக இப்ப ஒரு முக்கா பங்கு நான் நடந்துட்டேன் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. முதல்ல இருந்த அந்த நோக்கம் இறுதி வரைக்கும் இப்ப வரைக்கும் இருக்கு உங்ககிட்ட பார்க்க முடியும். அரசியல் தளத்துல சீமா எப்படி நீங்க பாக்குறீங்க? அரசியல் தளம்ன்றத விட ஒரு ஆசான்னு சொல்றதுல வந்து நான் விரும்புறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆரம்பத்துல இருந்தே என்ன அப்படின்னா, இந்த திராவிடம்ன்ற சொல்லாடல்லாம் எங்கள்கிட்ட பரவலா இல்ல. நான் வளர்ந்த வரைக்கும் எனக்கிட்ட இந்த திராவிடம்ன்ற சொல்லாடல்லாம் பரவலா கிடையாது. ரெண்டு கட்சிகள் இருந்தாங்க, காங்கிரஸ் இருந்தாங்க, பிறகு அதிமுக திமுக, இந்த நிலைப்பாட்டுலதான் நம்ம வர்றோம். வந்த பிறகு என்ன அப்படின்னா, இப்ப நம்ம பாட புத்தகத்துல படிக்கிறோம் வீரமங்கை அப்படின்னா ஜான்சி ராணி முன்னாடி பாட புத்தகம் அப்படி படிக்கிறோம். இன்னொன்று இப்போ பெரிய பெரிய கோவில்களுக்கெல்லாம், நான் சின்ன பிள்ளையிலே நிறைய கோவில்கள் இந்த மாதிரி பெரிய பொது தளங்கள் அதுக்கு மாதிரிலாம் போயிருக்கேன். அப்போ என்னென்னா, இப்போ ராஜராஜ சோழன் இருக்கார், இவ்வளோ பெரிய அரண்மனை கட்டியிருக்கார், அவ்வளவுதான். அவர் யார், அவரோட வம்சாவளி தான் நாம, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரியான தமிழருடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது சுத்தமாக கடத்தப்படவில்லை. இன்னும் சொல்லப்போனால் வெளிப்படையாக தமிழில் பேர் வைக்கிறது என்ன? எங்கள் வீட்டில் ஒரு மரபு இருக்கு என்னென்னா, திருமணம் ஆன பிறகு அந்த பொண்ணு வெளியிலேருந்து வர்றாங்க, ஒரு பொண்ணை திருமணம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாங்கன்னா, கூட்டிட்டு வந்து திருமணம் ஆகி ஒரு வாரத்துக்குள்ள எங்கள் ஒரு குலதெய்வம் முருகன் கோவிலுக்கு அழைச்சிட்டு போவாங்க. அங்கே போய் அந்த பொண்ணு வேற எந்த பேரோட வருதோ அந்த பேரெல்லாம் வச்சுக்காம எங்களுடைய குலதெய்வத்தின் பேரை ஒரு பேரை அந்த பொண்ணு வைப்பாங்க. அது கூப்பிடுறாங்க, கூப்பிடாம இருக்காங்க, அது ஆனால் ஒரு பேரை சூட்டுவாங்க. இந்த வழக்கம் வந்து எங்கள் வீட்டில் உண்டு. அது இப்போ எங்கள் பாட்டி காலம் வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எங்கள் அம்மா எங்கள் ரெண்டு அண்ணன் வைஃபுக்கு பண்ணாங்க. சிலர் பண்ணுறதில்லைன்னு சொல்லி, சிலர் தெரியறதே இல்லை. இந்த மரபுலாம் ஏன் பண்ணுறாங்க, ஏன் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் தெரியவே இல்லை.
அப்போ இந்த தமிழருடைய வாழ்வியல் என்ன, நம்ம உண்மையிலே பின்பற்றி இருக்கக்கூடிய இந்த சடங்கு முறைகள்லாம் என்ன? இப்போ இறந்து போயிட்டா எங்கள் வீட்டிலலாம் இந்த கருமாதி செய்கிறன்ற வழக்கம் கிடையாது, அதுக்கு போல மோட்ச விளக்குன்னு சொல்லுவாங்க, ஒளியை ஏற்றி வச்சு கல் நட்டு மூத்தோர் வழிபாடு தான் எங்கள் வீட்டுடைய. இதனுடைய வரலாறு என்ன எதுவுமே தெரில. அவன் செஞ்சான், அதை பார்த்து நான் செய்கிறேன், வழிவழியா செய்கிறோம் செய்கிறோம், அப்படிதான் நாங்கள் அதை போயிட்டு இருந்தோம். இந்த நிலப்பரப்பு முழுமைக்கும் நாம தான் வாழ்ந்தோம், ஆண்டோம், இங்கிருந்து வேற நாடுகளை பிடிச்சோம், நம்ம பறந்துபட்ட ஒரு வரலாறு, இந்த இனத்தை வந்து மண்டிட்டு கிடக்குறோம், இது எதுவுமே தெரியாத ஒரு சாதாரண வாழ்வியல நம்ம இருந்துட்டோம். பிறகு ஒரு இவருடைய நிறைய பேச்சை கேட்கும் போது, இவர் நிறைய பேசிய விஷயங்களை தான் எடுத்து பார்த்தோம். ஆமா இல்ல, நம்ம மறுதளிக்கப்பட்டிருக்கோம்ல, நம்மளோட தாத்தா பாட்டிகள் வந்து இவ்வளோ பெரிய தியாகம் செஞ்சிருக்காங்க. தீரன் சின்னமலையா இருக்கட்டும், பெரிய மருது சின்ன மருது மருது சகோதரர்களாக இருக்கட்டும், இன்னும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளுமைகளாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் பண்ண தியாகத்தில் 10 விழுக்காடு கூட இந்த திராவிட கோஷ்டிகள்லாம் பண்ணலை. இப்போ இவங்க தன்னை பறைசாட்டிக்கிறாங்க. இப்போ நமக்கு என்ன சொல்லி தந்தாங்க, பெண்களை பெண்களாக மதித்தவர் பெரியார்னு சொல்லி கொடுத்து வச்சிருந்தாங்க. சின்ன பிள்ளைலேருந்து அது என்ன தெரியல, இயல்பாகவே சிலரை பிடிக்கும் பிடிக்காதுல்ல, அந்த மாதிரி எனக்கு பெரியாரெல்லாம் பிடிக்காது, அப்போவே காமராஜரை பிடிக்கும். அந்த மாதிரி இப்போ வரும்போது இப்போ இவங்க தான் வந்து இந்த விஷயத்தை குத்துருக்காங்க அப்படின்னு ஒரு பொய்யான பிம்பத்தை நம்மள்ட்ட கட்டமைச்சு வச்சுருக்காங்க. ஆனால் உண்மையில் பார்க்க போனால் இதுதான் நம்மளுடைய கட்டமைப்பு அப்படின்னு தெரிய வந்த அந்த விஷயத்துக்கான அறிவாசானா அண்ணன் சீமான் வந்து இருந்திருக்கிறார். நான் அவர்கிட்ட பார்த்து அவர்கிட்ட என்னென்னமோ விமர்சனங்கள் வைக்கிறாங்க, அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அப்படின்லாம் வைக்கிறாங்க. நான் என்கிட்ட பேசின வகையில் ஒரு 10 நிமிட நேரம் அவர்கிட்ட உட்காந்து பேசுகிற வாய்ப்பு கிடைச்சா கூட எனக்கு தெரிஞ்சு இந்த வேற ஏதாவது பேச்சு பேசுவோம் அப்படின்னு பேசி நான் பார்த்தது. அப்போ கூட மக்கள் பணி, இந்த வேலை எப்படி செய்யலாம், விவசாயத்தை எப்படி மேம்படுத்தலாம், இந்த மாதிரி நிலத்தை எப்படி மேம்படுத்தி அதுக்கு வந்து தசார்பு பொருளாதாரம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு தண்ணீர் சேமிப்பு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை பற்றி தான் அவர் அதிகப்படியாக பேசினதை நான் பார்த்துருக்கேன். என்ன சொல்ல போனால் அவர் ரொம்ப நகைச்சுவையான ஆள் எனக்கு தெரிஞ்சு, அவர் அவரே சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தா கூட ஒரு விஷயத்த எப்படி இன்னொருத்தட்ட எளிதா கடத்த முடியும் அப்படிங்கறது ரொம்ப நகைச்சுவையா சொல்லிடுவார். நான் அதை அவர்கிட்ட வியந்து பார்த்த ஒரு குணம், ஒரு நீங்க ஏதாவது ஒரு ஒரு கருத்தியல் நம்ம சொல்லிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு ஒரு எழுத்தாளர் ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள் சொன்ன அந்த வரியை சொல்லுவார், நீங்க எவ்வளவு மனப்பாடம் பண்ணாலும் அதை யார் சொன்னாங்க, எந்த நேரத்துல சொன்னாங்க, அதை அந்த டைமுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து பயங்கரமா இருக்கும் அவர்கிட்ட. அது ரொம்ப வியந்திருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தமிழருடைய வரலாற்றை திரும்ப தமிழருக்கு கடத்துற ஒரு பேராசிரியராக தான் நான் அவரை பார்க்குறேன். இந்த தளத்துக்கு வந்த பிறகு அவர் மீது எனக்கு அதீத மதிப்பு வர்றதுக்கான காரணம் பெண்களுக்கான அரசியல் பலத்தை உருவாக்கணும்னு அவர் நினைச்ச அந்த ஒரு எண்ணம். அது யாருடைய சூழலால எந்த தருவாயில் அது உருவாச்சு அப்படிங்கிறதான் தெரில. பலர் வந்து அரசியல் பார்வை, அரசியல் அது ஒரு வியூகம், யுக்தி அதெல்லாம் பேசுறாங்க. யுக்தியா கூட இது வரைக்கும் யாரும் செய்யலையே, பெண்களுக்கு முக்கியத்துவம் ஆமா யாருமே கொடுக்கலையே. இப்போ நீங்க ஒரு சட்டம் இயற்றீங்க, எனக்காக ஒரு சட்டத்தை நீங்க இயற்றீங்க, என் வழி தெரியல உங்களுக்கு, என்னோட வாழ்க்கை புரியல, நான் வந்து வாழ்ந்த வாழ்வியல் தெரியல, நான் எப்படி வாழ வேண்டும்ன்ற கனவு உங்களுக்கு இல்ல, இது எல்லாமே எனக்கு இருக்கு. அப்ப நீங்க ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அதை என்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அது எனக்கு எப்படி ஏற்புடையதா இருக்கும்? அப்ப என் கண்ணோட்டத்தின் வழியாக சட்டங்கள் இயற்றப்படணும், அதுதான் சரியான அரசியல். அந்த அரசியலை வந்து வெளியில கொண்டு வரணும், கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து இப்ப திமுக வந்து பெண்ணியம் பேசுகின்ற கட்சி. நான் இது வெளிப்படையா சொல்றதுல எனக்கு எந்த ஆட்சேபமும் இல்லை. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகுது, 5 பேர் கொண்ட குழு வந்து தொடங்குறாங்க. அதுல மிகப்பெரிய பெண் ஆளுமையா இருந்தவங்க சத்தியவாணி முத்து, அன்னை சத்தியவாணி முத்து தான். இன்னும் சொல்ல போனால் அந்த அம்மாவினுடைய தியாகம் தான் இன்னைக்கு கலைஞருடைய குடும்பம் திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கு. உண்மையிலே சத்தியவாணி முத்து ஒரு ஆக சிறந்த பேச்சாளர், ஆக சிறந்த பேச்சாளர். நான் இதை எப்படி சொல்றேன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கடற்கரை ஓரத்தில் ஒரு கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்துக்கு நான் போய் பேசுகிறேன். ஒரு 80 வயது மதிக்கத்தக்க ஒரு அப்பா, அவர் ரொம்ப நேரமாக உட்காந்து அந்த கூட்டத்தை வந்து கேட்டுட்டு இருக்காரு. நான் இறங்கி வரும்போது அம்மா நில்லுங்க அப்படின்னாரு. நான் நின்னேன். உங்களோட ஒரு புகைப்படம் எடுத்துக்கலாமா அப்படின்னாரு. எடுங்கப்பா அப்படின்னு அவருடைய மகன் வெளிநாட்டில் வேலை செஞ்சவர் போலருக்கு அவர் வந்து சொல்கிறார், எங்கள் அப்பா வந்து அரசியல்வாதிகள்கிட்ட புகைப்படம் எடுத்தது இதற்கு முன்னால் வந்து ஒரு அம்மாட்ட, அதுக்கப்புறம் இப்போ உங்கள்கிட்ட தான் எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு பிறகுதான் அந்த மனிதர் ஒருத்தவங்களோட புகைப்படம் எடுத்துக்கிறார். யாருங்க அப்படின்ற சத்தியவாணி முத்துன்னு ஒரு அம்மா திமுகல இருந்தாங்கம்மா. அவங்க பேச்சை கேட்பதற்கு நான் 1/2 ரூபாய் கொடுத்துட்டு வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். அவ்வளவு அருமையான ஒரு பேச்சாளர் அவங்க.
அவங்கள்ட்ட புகைப்படம் எடுத்திருக்கேன். அது எப்படின்னா வந்து ஒரு ஸ்டுடியோக்காரர் வந்து இந்த மாதிரி கிடையாது, இந்த மாதிரி இல்லை, ஒரு ஸ்டுடியோக்காரர் வந்து அங்கே இந்த சில புகைப்படங்கள் எடுக்கிறவர்கிட்ட போய் இவர் பணம் கொடுத்து என்னையும் அந்த அம்மாவையும் ஒரு புகைப்படம் எடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அதை கழுவி வீட்டில் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கு பிறகு ஒரு நான் எடுத்த அரசியல்வாதி வந்து உங்கள்கிட்ட 50 ஆண்டுகளுக்கு பிறகு சொன்னாரு, சொல்லி முடிச்சுட்டு என்கிட்ட சட்ட பாக்கெட்ல இருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து கையில கொடுத்தாரு. உண்மையிலேயே அந்த நேரம் நான் அதீத மகிழ்ச்சி அடைந்தேன்னு சொல்லுவேன். என்னோட ரொம்ப பெரிய ஒரு பெரிய பரிசா அந்த நான் காசை பார்த்தேன், அவரோட அன்பை பார்த்தேன். அவர் அப்படி ஒரு ஒரு ஆளுமையாக இருந்தவங்க. அந்த அம்மாவோட பேச்சை கேட்க நான் வந்து 1/2 ரூபாய் பணம் கொடுத்துருவோம் நீங்க உட்காருவோம். அதன் பிறகு அந்த அம்மா மாதிரியான ஒரு ஒரு பெண்ணாலுமே அரசியல் தளத்துல வரலையே நான் நிறைய பார்த்திருக்கேன். உன்னைய பார்க்கும்போது அவங்களுடைய மகளாவே நான் உன்னைய பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்னை பேசி நான் ஆசீர்வாதம் பண்ணார். அதுக்கப்புறம் நான் உண்மையிலேயே ரொம்ப பெருமைப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த அம்மா யாரு, உண்மையிலேயே அந்த அம்மா யாரு அப்படின்ற தேடுதல். அப்படி ஒரு ஆளுமையா இருந்தவங்க, ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்திலேருந்து வந்த ஒரு பெண்மணி அவங்க. அங்கிருந்து வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனுக்கு உறுப்பினர் அட்டை போட்டு கொடுத்ததே அந்த அம்மா தான். அப்படி ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவியா இருந்தவங்க. இன்றைக்கு பெண்ணியம் பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அன்னைக்கு யாரு வந்து அண்ணாவிற்கு பிறகு யாரு பதவி ஏற்கிறது அப்படின்னு ஒரு சூழல் வரும்பொழுது பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாக்கா இன்னைக்கு சத்தியவாணி முத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பொது கட்சியா வச்சிருப்பாங்க. ஆனா கலைஞர் கையில கொடுப்பதற்கான காரணமும் இந்த அம்மா தான். இவங்கதான் எம்ஜிஆர் அவர்களிடம் போய் பேசி எம்ஜிஆரும் சத்தியவாணி முத்தும் தான் போய் ஒரு புத்தகத்துல நீங்க குறிப்பிட்டது போன்று எஸ் எஸ் ராஜேந்திரன் போய் பேசி உட்கார்ந்து இந்த மாதிரி கலைஞருக்கு தான் இந்த பொறுப்பை நீங்க வழங்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த பொறுப்பை கலைஞருக்கு கைமாத்தி விட்டதுல மிகப்பெரிய ஒரு பங்கு சத்தியவாணி முத்து. அப்ப அவ்வளவு பெரிய ஆளுமைகள் அரசியல் தளத்துல பேர் பெற்றிருந்தாலும் கூட அதிகாரம் அவங்க கையில இல்லாதனால அவங்க காணாமல் போனாங்க. அப்ப இந்த அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவங்க காணாம போயிட்டாங்க. ஏன்னா யாரு அவங்க உருவாக்குனாங்களோ அந்த நபராலே அவங்க கட்சி விட்டே வெளியில போனாங்க. இதுதான் யதார்த்தம். அப்ப என்னவாக இங்க இருக்கு அப்படின்னா, இந்த பொது தளத்துல ஒரு ஒரு குறிப்பிட்ட நிலைப்பாட்டுக்கு வரும் பட்சத்துல பெண்கள் பத்தியான சிந்தனை பலருக்கு இல்ல. அதுவும் குறிப்பா பெண்ணியம் பேசக்கூடிய அமைப்புகளுக்கே இல்ல. இதெல்லாம் உண்மையிலேயே ஒரு அரசியல் நோக்கிற்காக, ஒரு அரசியல் நிலை பெறணும்ன்ற காரணத்திற்காக அவங்க எடுத்த வியூகமின் யுக்தியும் தான். ஆனா அந்த மாதிரி ஒரு சூழலை சிந்திக்காம இந்த வேலையை இவங்கள்ட்ட கொடுத்தா இவங்க சரியா செய்வாங்க, அது ஆணா இருந்தா என்ன பெண்ணா இருந்தா எல்லாரும் சமம் தான் அப்படின்னு நேசிச்சு செய்யக்கூடியவர் அந்த செய்வாங்க. அதுல அந்த வகையில என்னையெல்லாம் வந்து நம்ம உங்களுக்கு தெரியும், நான் ஒரு கடற்கரை ஓர இந்த ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பிள்ளை, இந்த அடையாளம் காண்றதுக்கு பாருங்க அதுல அதீத சம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு யாருமே தராத ஒரு சூழல்ல நாம கட்டாயமா கொடுக்கணும். இது என்னோட அரசியல் கடன், பிறவி கடன் அப்படின்னு நினைச்சு பண்ணி இன்னைக்கு பல பெண்களை மேடை ஏத்துறது, பல பெண்களை வந்து அரசியலுக்கு உட்படுத்துறது. இன்னைக்கு நான் உண்மையை சொல்லணும், சாமானியமான ஒரு மனுஷி வீட்டுல ஒரு சமையல் பண்ணிட்டு இருந்த ஆளை கொண்டு வந்து இன்னைக்கு பொது வெளியில நிக்க வச்சு லட்சக்கணக்கான பேருக்கு தெரிய வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான முற்றுமுழு காரணமும் அவர் தான். அது அந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயத்தெல்லாம் ஒரு சிந்திக்கிறாங்க அப்படின்னா அவங்க எதிர்கால நோக்குக்கான தமிழ் மக்களுக்கான ஒரு சிந்தனை வந்து சரியா இருக்கும் அப்படின்னு அந்த அந்த பார்வை அவர் மீது. இன்னும் சொல்ல போனால் இந்த ஒரு ஒரு வெளிநாடுகளுக்கு எல்லாம் இப்போ போய் பேசக்கூடிய சூழல் வந்த போது கூட அவர் கேட்டதாக எனக்கு சொல்லப்பட்டது, எப்பா ஆண்கள் தான் போகணுமாப்பா, பெண்கள்லாம் போய் வெளிநாட்டுல பேசக்கூடாத, தங்கச்சி அனுப்புப்பா அப்படின்னு என்னை அழைப்பு எடுத்து இந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து அழைக்கிறாங்க ஒரு நிகழ்வுக்கு, நீ போய் பேசிட்டு வா. இப்ப இந்த நான் இங்க மட்டும் இல்லாம வெளிநாட்டுல போயும் பேசக்கூடிய ஒரு ஒரு திறன் வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து பெண்களுக்கு அமையவே இல்லைன்னு அமைச்சே தரல. நிறைய அரசியல் அமைப்புகள் இருக்காங்க இன்னைக்கும். நீங்க எந்த விரல் விட்டு சொல்லக்கூடிய கட்சியில பெண்கள் பெரிய ஒரு உறுப்பினர் தளத்துல இருக்கிறாங்க சொல்லுங்க, எந்த கட்சியை வேணாலும் நீங்க சொல்லு, நான் சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கு மகளிர் அமைப்பு திமுக என்னவா கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க, அவங்க குடும்பத்தில் உள்ள ஒரு பிள்ளைக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு சாமானிய பெண்ணுக்கான அங்க வாய்ப்பு சம வாய்ப்பு அங்க வழங்கப்பட்டிருக்கு. நிச்சயமா ஒரு சாமானிய பெண்ணுக்கான வாய்ப்பு அந்த இடத்துல வழங்கப்படுது.
மரியாதைக்குரிய அமுதா நம்பி அக்கவர்கள், என்னை போன்றவர்கள், சீதாலட்சுமி அக்கா, இன்னும் பல பேரை நான் பட்டியலிடுவேன். அந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் வந்து ஏதோ ஒரு கிராமத்துல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களை கொண்டு வந்து அரசியல்படுத்தி உன் சட்டத்தை நீயே ஏற்றுன்ற அதிகாரத்தை வழங்குற ஒரு பெரிய ஆளுமையாக மாத்திருக்கிறதெல்லாம் உண்மையிலே சாலச்சிறந்தது. திமுக இது வரைக்கும் ஒரு 10 ஆளுமையை உருவாக்கியிருக்கு, அண்ணா திமுக பெண்கள் ஒரு 10 ஆளுமையை உருவாக்கியிருக்கு, இந்த காங்கிரஸ் உருவாக்கியிருக்கு, பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கியிருக்கு அப்படின்னு யாரையா சொல்லுங்க. யாரெல்லாம் பிரபலங்கள் இருக்காங்களோ அவங்க கூட உட்கார வச்சுக்குவாங்களே தவிர வந்தவங்களே பிரபலங்களா மாத்துறது யாரு அப்படிங்கறதானே. அது வகையில இவர் மாத்தி இருக்கிறாருன்னு சொல்லுமா? நிச்சயமா, நானே அதுக்கு உதாரணம். ஆமா, என்கிட்ட வந்து ஒரு சில பேர் உங்களை தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு, அன்பு கொண்டு பேசுறதுக்கு, இந்த மாதிரி ஒரு பல இடங்களுக்கு போகும்போது ஒரு உணவகத்துல போய் சாப்பிடுறோம், காசு வேண்டாங்கிறாரு அந்த உணவத்து முதலாளி. உங்களுக்கு கொடுப்பது எங்களுடைய கடன்ங்கிறார். சாப்பாடு கொடுக்கறது எனக்கு மிகப்பெரிய ஒரு வரம், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் யாரு? அவர் இந்த இடத்த எனக்கு கொடுக்கல அப்படின்னா நானும் ஒரு சராசரி ஆளாதான் இருப்பேன். ஏன்னா திமுக அண்ணா திமுகக்குலாம் 50 கோடி 100 கோடி கொடுத்து என்னால உள்ள போய் உட்காந்து பதவி வாங்க முடியாது தானே. வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறதுன்றது தானே, வாய்ப்பை பொறுத்து தானே ஒருத்தன் வந்து வெற்றி பெறுவதும் தோல்வி அடையிறதும் இருக்கு. அந்த வாய்ப்பே பெரிய பெரும் வாய்ப்பு இல்லையா? இப்ப இந்த அளவுக்கு நீங்க ஒரு ஆசானாக இருக்கிற சீமான் மீது பொதுவா பல நேரங்கள்ல பல தளத்துல விதவிதமான ஒரு குற்றச்சாட்டு அவதூறுகள்னு சொல்லுவீங்கல்ல, இந்த மாதிரி செய்யறது, குற்றச்சாட்டு சொல்றது, எப்பொழுதெல்லாம் ஒரு வேகமான அரசியல் தேர்தல் நெருக்க வருது அப்போ ஒரு முறை இப்படின்னு மாறி மாறி வந்து சேர்த்த மாதிரி அடிக்கிறது ஆரியர்களுக்கும் தமிழர்களுக்குமான போராட்டம், பிறகு இப்ப திராவிடர்களுக்கும் தமிழர்களுக்குமான போராட்டம். இந்த அந்த மாயை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா, எப்பயுமே சரி ஆரியர்களுக்கும் தமிழர்களுக்கும் தான் போராட்டம் நடந்தது. இப்ப திராவிடர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, நாங்க தான் ஆரியத்தை எதிர்க்க தொடங்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு பொய் கட்டமைப்பை உருவாக்குனாங்க. இப்ப அவங்களோட நோக்கமும் என்னன்னா, திராவிடர்களோட நோக்கம் என்னன்னா, தமிழன் நிலைபெறக்கூடாது, தமிழனுக்குன்னு ஒரு அரசு இங்க அமையக்கூடாது, இவ்வளவுதான். இது ரெண்டு பேருக்கும் ஒரே கோட்பாடு தான் நோக்கம். திராவிடர்களுக்கும் இதே கோட்பாடு தான், அதே மாதிரி ஆரியர்களுக்கும் இதே கோட்பாடு தான். ஆரியர்களுடைய விடயம்னா இந்த சனாதன அது இதெல்லாம் சொல்றாங்க, அவங்களுக்கு ஒரே நோக்கம் தமிழர் நிலத்தை நாம புடுங்கிட்டோம், இன்னொரு அரசு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு ஆனாலும் அமையக்கூடாதுங்கிறதுல எப்படி ஆரியர்கள் குறிக்கோளாக இருக்கிறார்களோ அதே குறிக்கோளை தலைமை தாங்கி திராவிடர்களும் தமிழர்களுக்கான அரசியலை உருவாக்கிடவே கூடாது அப்படின்னு. ஏன்னா ஆரிய சித்தாந்தத்தை அப்படியே கொண்டிருக்கிறாங்க. ஓரிரு விஷயங்கள்ல மாறுபட்டு இருக்கிறதா சொல்றாங்க, ஆனா கருத்தியலா தான் மாறுபட்டு இருக்கிறதா, ரெண்டும் ஒன்னாதான் இருக்கு. ஆனா நடத்தைகள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியேதான் இருக்கும். இப்ப இதேதான் அவங்களுக்கு திராவிடர்களுக்கும் நோக்கம் என்னன்னா, தமிழருடைய நல்ல அரசியல் அமைஞ்சிடவே கூடாது, தமிழர்களுக்கான ஒரு அரசு அமைஞ்சிடவே கூடாதுன்றதுல ரொம்ப திட்டவட்டமா இருக்கு. அப்படி இவங்க திட்டவட்டமா இல்ல அப்படின்னா ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்க மாட்டாங்க, அந்த கட்சியில கூட ஒரு நல்ல தமிழனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருப்பாங்க. அப்ப கொடுக்காத பட்சத்துல நம்ம அடுத்த கேள்வி என்னன்னா, கலைஞருக்கு உள்ள திறமையும் தகுதியும் கலைஞருக்கு பிறகு வந்த அவர் வழிவழி வந்த தமிழர்களுக்கு இல்ல, அவருடைய மகனுக்கு மட்டும் இருக்கான்ற கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப தமிழர் தலைமையில அரசு அமைஞ்சிடக்கூடாதுன்றதுல ரெண்டு அமைப்புகளும் ரொம்ப திட்டவட்டமா வேலை செய்யறாங்க. இப்ப தமிழருடைய நலன் பத்தி பேசி நீ இப்ப நான் சொன்ன இல்லையா, என்னை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்திலே கற்பிக்கப்பட்டது என்ன, பெண்களுக்காக நின்றவர் போராடியவர், அவர் இல்லைன்னா நம்ம படிச்சிருக்க மாட்டோம்ன்ற சித்தாந்தத்தை வச்சவர் ஐயா பெரியார் அப்படித்தானே சொல்லியிருந்தாங்க, ஐவே ராமசாமி அப்படிதான் நமக்கு கட்டமைச்சிருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே பெண்களுக்கான போராட்டங்களை முன்னெடுத்தது இந்த மாதிரி உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழிச்சதெல்லாம் வெள்ளக்காரனே ஒழிச்சு வச்சுட்டான். இந்த மாதிரி அவங்க வீட்டுக்குள்ள விடாம வச்சிருக்கிறது உடன்கட்டை ஏறும் பழக்கம்லாம் வெள்ளக்காரனே காலி பண்ணிட்டான். இவங்க வந்துதான் அதை நிறுத்தினாங்களா இல்ல, மறுமணம் செய்யறதெல்லாம் பல போராளிகள் அதெல்லாம் பண்ணிட்டாங்க ஆரம்பத்துல. இவங்க அதெல்லாம் தன்னுடையதான் எடுத்துக்கொண்டாங்க, அந்த கிரெடிட் எல்லாம் மொத்தமா இவங்க எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் தெரிய வரும்பொழுது அப்ப எனக்கான அரசை நான் நிர்வகிக்க விரும்புறேன். இது வந்து எனக்கு தெரிஞ்சு ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், கரிகால் பெருவளத்தான்லாம் இன்னைக்கு இருந்தா என்ன வேலையை செய்வாங்களோ அதே வேலையைதான் அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தலைவர் பிரபாகரனும் அவருடைய வழிவந்த பிள்ளைகள் நாம செஞ்சுட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே அது மக்களுக்கு அந்த புரிதல் வருதா வரலையான்றது நமக்கு தெரியல, ஆனா அந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஈழத்துல எப்படி வந்து இங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் இருந்தாங்களோ அவருடைய பேரப்பிள்ளையாக வந்து தலைவர் செய்து முடித்தாரோ அதே வேளையை இப்ப தமிழ்நாட்டிலையும் செய்து முடிக்க வேண்டியது அண்ணன் தலைமையில நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சோம். இந்த நிலை வரும்போது உண்மையே ஒருத்தர் வந்து உடைக்கிறாரு. என்ன சொல்றாரு, உன்னுடைய தலைவன் கருணாநிதி இல்ல, உன்னுடைய தலைவன் நம் தன் இனத்திற்காக தன் நிலத்திற்காக தன் பிள்ளைகளையே களத்துல பறி கொடுத்த தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் தான் உன்னுடைய தலைவர். உன்னுடைய தாத்தா வந்து இங்க இந்த சிவாஜி மண்டபத்துல இப்ப தஞ்சை அரண்மனையை கைப்பற்றின இவர் இல்ல, நாயக்க மன்னர்கள் இல்ல, மதுரை பெரு அந்த கோயிலுக்கான முன் மண்டபம் எழுத்தின மன்னர்கள் இல்ல, அதற்கு முன்னாடியே இருந்த பாண்டிய மன்னர்கள் இருந்தாங்க,
சோழ பெருமக்கள் இருந்தாங்க, சேரர்கள் இருந்தாங்க, நாம் அவர்களுடைய வாரிசுகள் தான். புறநானூறு தான் உன்னோட வாழ்க்கை வரலாற்றினுடைய வீரத்தை பறைசாட்டுறது, தொல்காப்பியம் தான் உன்னோட இலக்கணத்தை பறைசாட்டுறது, அகத்தியம் தான் உன்னோட இலக்கணம். நீங்கள் அதுக்கு பிறகு வந்த புத்தகங்கள்ல இதெல்லாம் நம்மளோட இதில் பகவத்கீதை நம்மளோட புத்தகம் இல்லை, மாறாக திருக்குறள் தான் நம்மளுடைய உலக பொதுமறை, நம்மளுடைய வாழ்வியல் அப்படின்னு நம்ம ஒருத்தவங்க கற்பிக்கும் போது இவ்வளவு நாளா இவங்க ரெண்டு பேரும் போட்டிருந்த நாடகம் வெட்ட வெளிச்சமாகிறது மக்கள் மத்தியில். ஆமா, இதை சொல்லுகின்ற ஒரு மனிதனை ஏதாச்சும் சொல்லி நிறுத்தணும். மக்களுக்கு யதார்த்தமான ஒரு வாழ்வியல் என்னன்னா, உங்களை பத்தி நான் தவறா சொன்னேன் அப்படின்னா, ஒரு தவறான பிம்பத்தை கட்டமைச்சேன்னா, நீங்க சொல்றது எதையும் நான் நம்ப மாட்டேன். ஒரு தப்பானவர் சொல்றது எப்படிங்க சரியா இருக்கும்னு மனித இயல்பாவே தோணும். அப்ப என்னன்னா, கருத்தியலால உங்களால வந்து அடிக்க முடியல. அந்த காலத்துல போர்க்கருவிகள் கொண்டு அடிச்சாங்க, இப்ப கருத்தியல் தானே அடிக்கிறாங்க. அந்த அறிவு சார்ந்து இவங்களை வெல்லவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. அந்த மாதிரி வந்த பிறகு வேற வழி இல்லை, அவதூறு சேற்றை வாரி இறைக்கிறாங்க. அந்த சேரை வாரி இறைக்கும் போது ஒரு சாமானியனா என்ன பார்ப்பாங்க, இந்த படிநிலைகள் தெரிஞ்சவங்க, இது 1000 ஆண்டு கால போராட்டம், 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி தமிழர் நிலத்தை பறி கொடுத்தோமோ அதை மீட்பதற்கான போராட்டம், அந்த போராட்டத்தில் தான் இந்த பிள்ளைங்கள்லாம் இறங்கியிருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு களத்தில் நிற்கக்கூடிய போர் வீரர்கள் தான். இதை மீட்டெடுத்து அடுத்து தமிழர் பிள்ளைகளுக்கு இதை ஒப்படைச்சிட்டு போகும்போது மீண்டும் இழந்த நாட்டை மீண்டு நம்மளுடைய மக்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் போர் தான் இந்த தளம் அப்படின்றத உணர்ந்தவங்களுக்கு இந்த அவதூறு பெருசா தெரியாது. இதை உணராத மக்களுக்கு இவன் இவ்வளவு தப்பானவனப்பா, இவன் சொல்றதை நம்மையப்பா கேட்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வருவான். இந்த காரணம் தான் அவர் மீது வைக்கப்படுகிற அதீத விமர்சனங்களுக்கான காரணம். இன்னொன்னு என்னன்னா, எல்லா மனிதனும் 100 விழுக்காடு சரியானவன் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்ள முடியுமா? முடியாது. இருந்த அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரையுமே நான் இருக்கேன். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் சில சரிவுகள், சில தவறான முடிவுகள், சில நோக்கமின்மையான செயல்பாடுகள் ஒரு ஒரு பெரிய பெரிய ஆளுமை தலைவர்கள்ட்டமே இருந்திருக்கு. எல்லாரும் 100 விழுக்காடு பர்ஃபெக்ட்டுங்க, இவர் எந்த விஷயத்திலும் ஒரு குறை சொல்ல முடியாதுங்க. இது வரைக்கும் வரலாற்றுல இந்த உலகம் தோன்றப்பட்ட காலம் மனிதன் உருவான காலத்திலேருந்து கிடையவே கிடையாது. எல்லா வகையிலும் ஒருத்தர் விமர்சிக்கலாம், ஆனா என்னன்னா அவதூறுகளை தான் நீங்க சரியா இருக்கீங்க தவறா இருக்கீங்க இதை திருத்தி கொள்ளுங்க, உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு தவறு இருக்குன்னு சொல்றது பேர் விமர்சனம். இல்லாத ஒரு விஷயத்த கட்டமைக்கிறாங்க பாத்தீங்களா, அப்பதான் அந்த அந்த மனிதர் வந்து உருக்குலைஞ்சு போயிடுவார். எனக்கு தெரிஞ்சு அதுல பலசாலி அண்ணன் சீமான். நீங்க எவ்வளவு சேத்தை வாரி இறைச்சாலும் சரிதான், அவரு கண்ணுக்கு வந்து எப்படி வந்து இங்க இருந்து ஒரு ஒரு வில்லம்பு எய்யக்கூடிய வீரனுக்கு அந்த மரத்துல இருக்கக்கூடிய அந்த குறிப்பாத்து எய்யக்கூடிய அந்த கனியோ அல்லது பறவையோ எது தெரியணுமோ அது மட்டும் தெரியக்கூடிய ஒரு மாவீரன். சுத்தி இருக்கக்கூடிய அந்த மரக்கிளைகளோ மற்ற விஷயங்களோ எதையுமே அவர் தொந்தரவு பண்ணாத அளவிற்கான ஒரு கடினமான மனநிலையை அவர் உருவாக்கி வச்சிருக்காரு. அந்த உருவாக்கம் தான் இவங்களை சிதைக்க வைக்குது, அந்த உருவாக்கம் தான் இவங்களை பதற வைக்குது, அந்த உருவாக்கம் அந்த திடமான உருவாக்கம் தான் இன்னும் அவதூறுகளை அள்ளி வீசி அவரை எப்படியாவது கரைய வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்கிறேன். உங்களை போன்ற அவரை சுத்தி இருக்கக்கூடிய தம்பிகளும் தங்கைகளும் அக்காக்களும் வந்து என்னவா பாக்குறீங்க இந்த மாதிரி இடத்துல, சோர்வு வந்து உங்களுக்கு வருதா இல்ல எப்படி? இல்ல, ஆரம்ப காலத்துல வந்து நமக்கே தனிப்பட்ட சோர்வு வரும்போதே நான் பெரிய பலமா பாக்குறது அவருடைய அந்த நிலைப்பாட்டை தான். ஒரு மீது இவ்வளவு விமர்சனங்கள் வருது, இவ்வளவு அவதூறுகளையும் தாங்கி ஒரு மனுஷன் நிக்கிறார் அவர், அதனால தான் அவர் ஆசான்னு சொல்றேன். அந்த மாதிரியான ஒரு பாடத்துக்கான ஒரு ஆசானா தான் அவரை நம்ம பாக்குறோம். ஒரு சில விமர்சனங்கள்லாம் அவர் மீது வைக்கும்போது உண்மையிலே நமக்கு ஒரு பெரிய கோபம் வரும், என்னடா இது இப்படியே தொடர்ந்து இவர் மேல இப்படியே சொல்லிட்டு இருக்கேன், அவர் யாருக்காக நிக்கிறார், எதுக்காக கத்துறாருன்ற புரிதலற்றவர்களால் வைக்கப்படுகின்ற விமர்சனங்களும் அவதூறுகளும் வந்து ரொம்ப வருத்தமா தான் இருக்கும். ஆனா அது இன்னும் கூடுதலான உத்வேகத்தையும் இன்னும் கூடுதலா மக்களை கொடுக்குது, கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வாய்ப்பையும் தான் வழங்குது அப்படின்னு பல நேரங்களில் நாம எடுத்துக்கிட்டோம். சில விமர்சனங்கள் அவரை தளர்த்திடலான்னு நினைக்கக்கூடிய விமர்சனங்களில் கூட அவர் ஏறி சிம்மாசனம் தான் போட்டு உட்கார்ந்துருக்காரு இதுவரைக்கும். அந்த மாதிரியான ஒரு பலம் வந்து அவர்கிட்ட பார்க்கறதுல வியப்பா இருக்கும், அந்த அது வந்து நம்ம கத்துக்கணும்னு நினைப்போம். நிறைய விடயங்களை வந்து பேசியிருக்கோம் தொடராக பார்க்குறப்ப, எங்கே இருந்த இந்த காளியம்மாள், உமாதேவி, ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்லலாம், ஒரு மிக பெரும் போராட்டத்துக்கு மத்தியில் காளியம்மாளாக வந்து இந்த இடத்துல நின்று இருக்கிறீங்க. குறின்னு சொன்னதுன்னு சொல்கிறீங்களே, அது நம்புறது நம்பாதது பக்கமாக இருந்தாலும் கூட சொன்னதை போல் ஒரு இடத்துல வந்து நிலையாக நிற்க, இந்த இடத்துல நிற்கிறதுக்கு வந்து பெரிய ஒரு போராட்டம், நிறைய சோர்வு, இதுக்கு மத்தியில் விடாத களப்பணி, அது அரசியலுக்கு முன்பாக எடுத்துக்கிட்ட அந்த கதாபாத்திரங்களும் சரி, அந்த காளியம்மாலும் சரி, அரசியலுக்கு வந்த பிறகு இருந்த காளியம்மாலும் சரி, ஒரு உயர்ந்த இடத்த நோக்கி திரும்ப நகர்ந்துக்கிட்டே இருக்கீங்க விடாமுயற்சி. உங்களுடைய முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி. டிவியில் இப்போ பார்த்துக்கிட்டே இருப்பேன், இவங்க உள்ளே இருப்பாங்க, டிவியில் என்னையாவது அவர் பேசினார்னா நான் சேனலை மாற்றிருப்பேன், இவங்களை எப்படியாவது சத்தம் கேட்டுரும். சீமான் நான் பேசுகிறேன், நீங்கள் என்ன மாற்றுறீங்கன்னு கூட.